ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஹிமாலயாஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச தந்தூரி சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. யூஸ்வலாகவே தந்தூரி சிக்கன் அப்படின்னா நம்ம ஹோட்டல்ஸில் போய் தான் சாப்பிடுவோம். அதே டேஸ்ட்டோடு நம்ம வீட்டில் இன்றைக்கி செய்யலாம் வாங்க. அது செய்ய தேவையான பொருட்கள்: இஞ்சி பூண்டு பேஸ்ட் 200 கிராம் அளவுக்கு, 8-10 வரைக்கும் காஞ்ச மிளகாய், காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். ஸோ இதை 1/2 hour தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். காஷ்மீரி சில்லி இல்லாட்டா கூட நம்ம நார்மல் சில்லிஸை யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1 ஸ்பூன் அளவு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம். இது எல்லாமே நீங்கள் தூளாக கூட பயன்படுத்திக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். இது எல்லா கலவையும் நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி விட்டால் போதும், அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். மசாலாவை அரைச்சி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதே போல் நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க. 5 leg pieces நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா ஃப்ளெஷ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி பீசஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு நல்ல டேஸ்ட் இன்னும் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ஃப்ளெஷ் நல்லா வெந்து வரணும், நம்ம போடுற மசாலாஸ் வந்து நல்லா ஊறணும் அப்படின்றதுக்காக நான் அந்த பீசஸ் மேலே நைஃப் வச்சு சின்ன சின்னதாக லைன் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஆழமாகவும் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இந்த மசாலாவை இந்த லெக் பீசஸ் கூட நல்லா அப்ளை பண்ணி எல்லா இடமும் படுற மாதிரி தடைச்சிடுங்க. ஸோ ஒரு 1/2 hour ஒன் ஹவர் வரைக்கும் இது நல்லா ஊறட்டும். ஸோ இப்போ 1 hour ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வானல சூடான பிறகு எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். எண்ணெய் சூடானது பிறகு மீடியம் ஃப்ளேமுக்கும் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம தந்தூரியை பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ நான் 2 பீசஸாக தான் பொரிச்சு எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் அது மேலே படுற மாதிரி திருப்பி விடுங்க. ஸோ எல்லா பக்கமும் நல்லா வேகிற அளவுக்கு திருப்பி விடுங்க. ஃப்ளெஷ் அதிகமாக இருந்ததுன்னா வேகும்போது நல்லா வேகாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் எல்லா பக்கமும் ரொட்டேட் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு எடுங்க. நீங்கள் எந்தளவுக்கு இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட் நல்லாவும் இருக்கும், உள்ளறி நல்லா வெந்து கிடைக்கும். ஸோ ரொம்ப ஹையில் வைக்காமல் மீடியம்லேயே வச்சு இந்த மாதிரி பார்த்துட்டே இருங்க. அதே மாதிரியே எல்லா பீசஸையும் நான் பொறிச்சு எடுத்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குழந்தைங்களுக்கு இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நம்ம வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி டுவைஸோ செஞ்சு கொடுக்குறது தப்பே இல்லை. ஸோ நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தந்தூரி சிக்கன் சூப்பராக எம்மியாக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ இந்த கலர்லேருந்து அந்த டேஸ்ட்லேருந்து உங்களுக்கு எல்லாமே கடையில் இருக்க மாதிரி அதே மாதிரி கிடைக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக கடையில் வினிகர் ஆட் பண்ணுவாங்க சாஃப்டாக வர்றதுக்காகவும் கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும். நம்ம அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. வீட்டில் இருக்க மசாலா ஐட்டங்களை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ப்ராப்பராக செஞ்சீங்கன்னா இது சூப்பராக டேஸ்ட்டு கரெக்டாக வந்துடுங்க. உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லைங்க, மாஸ்டர் செஃப் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பேரே கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபிஸ் நாங்கள் செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய பயணத்தில் இணைஞ்சிருங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.